நம்மள பல பேருக்கு இந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட மிஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது என்ன நம்மளுக்கு புரியாது, ஆனால் ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப பெரிய பணக்காரர்களாகட்டும், ரொம்ப பெரிய மனிதர்களாகட்டும், யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க என்ன தான் பொன் பொருள் எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தாலுமே அவங்களுக்குள்ளார லேசாக ஒரு சோகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் இருந்து நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாருன்னா எப்படி எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வரும். இந்த விஷயம் எப்படி நடக்குது? நீங்கள் இந்த மாதிரி மனிதர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவர்கிட்ட எதுவுமே இருக்காது ஆனாலுமே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா ஒருத்தர் ஒரு நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் தான் மன்னர், அந்த நாட்டுக்கே சொந்தக்காரர். அவர் நினச்சா எல்லா விஷயங்களுமே பண்ணலாம். அவருக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது, அவருக்கு தேவையான பாதுகாப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்தாலுமே அவருக்கு அந்த மகிழ்ச்சி மட்டும் இல்லை. அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டாரு, அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அவருக்குள்ளே லேசாக ஒரு சோகம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அவர் எப்போவுமே அரண்மனையிலிருந்து ஒரு நகர்வலம் போயிட்டு வருவார். தினமுமே நகர்வலம் போவார். அவருடைய ரதத்தில் ஏறிக்கிட்டு ஒரு தெரு வழியாக எப்போவுமே போயிட்டு போயிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு சமயம் நகர்வலம் போய்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்க்குறாரு, அங்கே நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க. ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டமான மனிதர்களுக்கு நடுவில் ஒரு மனிதனை மட்டும் பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் முதல்ல பார்த்த உடனே தெரியுது அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போதே தெரியுது அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய பணக்காரர் மாதிரி தெரியலை. அவர் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி அழுக்காக தான் இருக்குது. ஆனால் அந்த மனிதர் ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ மன்னர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்பவும் போல் யாரோ ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரண்மனைக்கு போயிட்டார். இப்போ மறுபடியும் ஒரு சில நாட்கள் கழித்து இதே வழியில் நகர்வலம் வராரு. இப்போ வரும்போதுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே இடத்துல அந்த மனிதர் ரொம்ப மகிழ்ச்சியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி, இது எதிர்ச்சியாக நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவர் எதுவுமே கண்டுக்கல. மறுபடியும் அவர் வந்து கிளம்பி அரண்மனைக்கு போயிட்டார். இப்போ என்னென்னா அடுத்த முறையுமே அந்த வழியாக வராரு. வரும்போது இதே மாதிரி அந்த மனிதர் இவர் கண்ணுக்கு படுறாரு. இப்போ இவருக்கு லேசாக ஒரு சந்தேகம் வருது, எப்படி இந்த மனிதர் எப்போவுமே சிரித்த முகத்தோட அவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காரு, ஆனால் இவரை பார்க்கும்போது இவர்கிட்ட அவ்வளோ ஒன்றும் பொன் பொருளாக இருக்கிற மாதிரி தெரியல, ஆனாலுமே எப்படி இவர் மகிழ்ச்சியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக ஒரு சந்தேகம் மன்னருக்கு வருது. ஆனாலுமே அது எதுவுமே வெளிப்படுத்திக்காமல் கம்முன்னு போயிட்டார். இப்போ என்னென்னா அடுத்த நாட்கள் எல்லாமே அந்த வழியாக மட்டுமே போய்கிட்டு இருக்காரு. இந்த மனிதர் என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அதே வழியில் நகர்வலம் போய்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளுமே இந்த மனிதரை மன்னர் பார்த்துக்கிட்டே இருக்கார். எல்லா சமயங்கள்லுமே இந்த மனிதர் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் உட்காந்துருக்காரு. அவர் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார் அப்படின்ட்டு. ஒரு மாதம் பார்த்ததுக்கப்புறமா மன்னருக்கு இதுக்கப்புறம் பொறுக்க முடியல. சரி, இன்றைக்கி போய் எப்படியாவது கேட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் அன்றைக்கி நகர்வலம் போகிறாரு. போகும்போது அவருடைய ரதத்தை ஓரமாக நிறுத்திட்டு அங்கேருந்து இறங்கி நடந்து போகிறாரு. மன்னர் வரதை பார்த்துட்டு எல்லா மக்களுமே அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. இவர் நேராக அந்த மனிதர்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருப்பா, நான் வந்து உன்னை கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே உன்னை வந்து கண்காணிச்சிக்கிட்டு வரேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்துக்கு மட்டும் நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த மனிதருக்கு கொஞ்சம் ஆச்சரியம்தான். ஏன்னா மன்னரே நேரில் வந்து இவர்கிட்ட பேசுகிறது இவர் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. சக மனிதர்களே வந்து இவர்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. இவர் அணிந்திருக்கிற உடையாகட்டும், இவரை பார்க்கும்போதே அந்த தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு சக மனிதர்களே சரியாக பேச மாட்டாங்க. ஆனால் மன்னரே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஆச்சரியம்தான். அந்த ஆச்சரியத்தோடய இவரும் பதில் சொல்கிறாரு, மன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அறிவு கேட்டின அளவுக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ மன்னர் கேட்குறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட எல்லா விஷயங்களுமே இருக்குது, இந்த நாட்டுக்கே நான் மன்னராக இருக்கேன், ஆனாலுமே என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல,
நானும் ஏதோ விஷயங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் என்ன செஞ்சாலுமே என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. ஏதோ ஒரு சின்ன சோகம் என்னுடைய மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உன்னை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா உன்னை பார்க்கும்போதே தெரியுது உங்கள்கிட்ட அவ்வளோவா எதுவும் இல்லைன்னிட்டு. ஆனால் எதுவுமே இல்லாமலே எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. இந்த கேள்விக்கு அந்த மனிதருக்கு சரியாக புரியலை. மன்னா இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை, மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மன்னர் கேட்குறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒன்றும் குத்தம் இல்லைப்பா, அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னு சொல்லு. இப்போ உங்கள்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள்கிட்ட நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் அமைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, இல்லை மன்னா அப்படிலாம் எனக்கு யாருமே இல்லை, நான் தனி மரம் தான், எனக்கு யாரும் கிடையாது, நான் வந்து இங்கே தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா, அப்படின்னா வேறு என்ன, உன்னுடைய ஹெல்த் கண்டிஷன், உன்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த ஒரு நோயுமே இல்லாமல் இருக்க போல, அதனால தான் உனக்கு இந்த மகிழ்ச்சி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்குமே அந்த மனிதர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மண்ணா, இந்த நாட்டில் குளிரோட கடுமை உங்களுக்கு தெரியும், நைட் ஆனால் ரொம்ப குளிரும், அந்த சமயத்துலலாம் என் உடம்பு பார்த்திங்கன்னா அப்படியே விரைச்சி போயிடும், எங்கே போய் ஒன்றதுன்னு தெரியாமல் நானே அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாயை கொஞ்சம் உத்து பாருங்கள், என்னுடைய பற்கள் எல்லாமே கொட்டி போயிடுச்சு, என்னோடய முடி கூட பார்த்திங்கன்னா எல்லாமே கொட்டி போயிட்டு கொஞ்சமாக என்னுடைய முடியெல்லாம் இழக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னுடைய உடல்நிலையுமே சரியில்லாமல் தான் இருக்குது, இதெல்லாம் ஒரு காரணம் இல்லைம்மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ மன்னருக்கு வந்து அந்த பொறுமையே இல்லை, கடைசியாக கேட்குறாரு, இல்லைப்பா நீ அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இது எல்லா பிரச்சனைகளையுமே வச்சுக்கிட்டுமே எப்படி நீ இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க, அதை கொஞ்சம் என்கிட்ட சொல்ல, சொன்னேன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல, எனக்கும் அதை உபயோகமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, மன்னா இதுக்கு எனக்கு சரியான பதில் தெரியாது, ஆனால் நான் உணர்ந்தது ஒன்றே ஒன்று தான், நான் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்திங்கன்னா இந்த நிலைமையை பற்றி எனக்கு தெரியும், அதாவது நான் இப்போ இருக்கிற இடத்துல நான் எப்படி தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சரியான நிலைமை எனக்கு தெரியும். இப்போ என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன், என்னுடைய உடல்நிலை கொஞ்சமாக சரியில்லாமல் போகுது அதை நான் உணர்ந்துட்டேன், என்னை கவனிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாமே நான் தெரிஞ்சதுனால இதெல்லாம் நினச்சி நான் எப்போவுமே யோசிக்கிறது கிடையாது, அதை நினச்சி கவலைப்படுறது கிடையாது, இந்த நிலைமை நான் உணர்ந்ததுனால தான் எப்போவுமே நான் ஒரு மகிழ்ச்சியான நிலையிலே இருக்கிறேன், ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்குமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ சொன்னதுக்கப்புறமா தான் மன்னருக்கே தோணுது, இப்போ அந்த மனிதர் சொன்னது உண்மை தான், நம்ம இருக்கிற நிலைமையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சோகம் அப்படிங்கிறது தன்னால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு புரியுது. இப்போ அந்த மனிதருக்கு நன்றி சொல்லிவிட்டு மன்னர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகும்போது அவர் மனசுலேருந்து ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தாலும் எதையோ ஒன்றதை நினச்சிக்கிட்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு சிலரை பார்த்து நம்மளுக்கு தோணும், அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாமல் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னுட்டு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும், நீங்கள் இந்த சோகத்தை வந்து ரொம்ப சுலபமாக வெளியேற்றிடலாம். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலையும் அந்த பிரச்சனையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் ரொம்ப சுலபமாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இந்த புரிஞ்சிக்காத தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இதனால தான் அந்த ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளார அந்த சோகம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு தெளிவான மனநிலையை கொண்டு வாங்க, நீங்கள் இருக்கிற நிலைமையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிங்க, இதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா போதும், அந்த நாள்பட்ட அந்த சோகத்தை நீங்கள் ரொம்ப சுலபமாக வெளியேற்றிடலாம், உங்கள் வாழ்க்கையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.